Precies, het mag ik dwara din samand prapt ik hi pap bhiye sikhyak bhiye aur satguru bhiye anbhav hai na பிராமணர்களாகிய நமக்கு இப்படிப்பட்ட அதிசயத்தக்க பாக்கியம் இருக்கின்றது. கடவுளோடு நாம் நேரடியான சம்பந்தத்தை ஏற்கொண்டிருக்கின்றோம். மனிதர்கள் பக்தியின் பாதையில் அவ்வளவு காலத்திற்கு கடவுளுக்காக தேடி அலைகின்றார்கள். கடவுளுடைய அன்பை அனுபவம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள். பக்தியின் பாதையில் அந்த அன்பிற்கு கடவுள் சிறிது ரிட்டர்னை வந்து கொடுக்கிறாங்க. ஆனால் நம்முடைய உண்மையான இந்த உறவு முறை கடவுளோடு நாம் கொண்டிருப்பதில் நம்முடைய எண்ணங்கள் அவரை சென்றடைகின்றன. அதற்கு பதிலாக நம்முடைய புத்தியை நாம் சூட்சுமமாக சுத்தமாக தெளிவாக வைத்திருக்கும் பொழுது என்னால் கடவுளிடமிருந்து ஒரு பதிலையும் பெறக்கூடியதாக இருக்கின்றது. இது முற்றிலும் வேறுபட்ட ஒரு அனுபவமாகும். பிராமணர்களாகிய நமக்கு இந்த பாக்கியம் இருக்கின்றது. நாடகத்தின் அடிப்படையில் பல வருடங்களாக நாம் பாபாவிடம் வந்த நாளிலிருந்து நமக்கு இந்த ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் இப்பொழுது நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். மிக மிக ஒரு சிறிய காலத்திற்கே இப்பொழுது நாம் இந்த அனுபவத்தை பெறக்கூடியவர்களாக இருக்கின்றோம். உண்மையில் இந்த அனுபவம் அப்படிங்கிறது முழு வாழ்க்கையிலும் இல்லை, ஆனால் முழு கல்பத்திலும் ஒரே ஒரு முறைதான் இப்படிப்பட்ட அதிசயத்தக்க பாக்கியம் என்பது இருக்கின்றது.
அதன் கூடவே கடவுளை நம்மை நம்முடைய தந்தையாக நாம் அனுபவம் செய்கின்றோம். இந்த ஒரு விழிப்புணர்வில் நாம் கடவுளிடமிருந்து பெறும் பொக்கிஷங்களை பற்றி நாம் பார்க்க முடியும். கடவுள் நமக்கு கொடுக்கும் சொத்து என்பது ஒரு அளவிட முடியாத விஷயம். நம்முடைய இந்த சொத்து அழிய முடியாதது. இந்த சொத்தை அழிக்க ஆட்டி அசைக்கவும் முடியாது. முற்றிலும் தெய்வீகமான சொத்து இது. இது என்ன சொத்து அப்படின்னு நாம் பார்க்கும் பொழுது, சந்தோஷம் அப்படிங்கிற இந்த சொத்து. நாம் பாபாவிடம் வருகின்றோம், பாபாவிற்கு சொந்தமாகின்றோம், பாபா நமக்கு சொந்தமாகின்றார். பாபா என்னுடைய பெற்றோராக, நீங்கள் என்னுடையவர் என்னால் என்று கூற முடியும். இந்த உறவு முறையில் பாபா நம்முடைய நமக்காக அவரிடம் இருக்கும் பொக்கிஷ கிடங்கை, சந்தோஷத்தை நமக்கு கொடுக்கின்றார், நமக்கு ஆசீர்வதிக்கின்றார். உங்களுடைய குழந்தை பருவ நாட்களை சிந்தித்து பாருங்கள். இப்படிப்பட்ட சந்தோஷத்தின் அனுபவங்கள் உங்கள் முன்னால் வரும். சில நேரங்களில் கொஞ்சம் மேக கூட்டங்கள் இருப்பதால், அதாவது நம்முடைய சமஸ்காரங்கள் வருவதனால் இந்த சந்தோஷம் இல்லாமல் போகலாம். ஆனால் பாபாவினுடைய முரளியை மீண்டும் நாம் கொண்டு வரும் பொழுது அந்த சந்தோஷ கிடங்கு மீண்டும் நமக்கு அனுபவமாகின்றது. அந்த அனுபவத்தின் மூலம் அந்த சந்தோஷத்தை வைத்திருக்கும் பொழுது நம்மை யார் சந்திக்க நேர்ந்தாலும் அவர்கள் நம்முடைய கண்களின் மூலம், முகத்தின் மூலம், வார்த்தைகளின் மூலம், நடத்தையின் மூலம் அந்த சந்தோஷத்தை நம்மால் அவர்களோடு பகிர்ந்து கொள்ள முடியும். இரண்டாவதாக, நாம் பாபாவோடு அனுபவம் செய்யும் அந்த உறவு முறை, அவர் பரம ஆசிரியர் என்பதாகும். நாம் பள்ளிக்கூடத்தில் படிக்கும் பொழுது கூட இந்த ஒரு ஆசிரியர் மிக நல்லவர், இவர் எனக்கு நியமிக்கப்பட்டால் மிக நன்றாக இருக்கும், அது எவ்வளவு அற்புதமானது என்று நாம் சிந்தித்திருப்போம். ஆனால் இப்பொழுது நமக்கு முன் இருக்கும் இந்த ஆசிரியர், நாம் இவ்வாறு கனவில் கூட காண முடியாத அப்படிப்பட்ட ஒரு ஆசிரியர் நம் முன்னிலையில் இருக்கின்றார். கடவுள் என்னுடைய ஒரு தனிப்பட்ட முறையில் எனக்கு ஆசிரியராக இருப்பார் என்பதை நான் கற்பனை கூட செய்து பார்த்திருக்கவில்லை. பாபா நமக்கு இந்த அனுபவம் செய்வதற்கான கதவை திறந்திருக்கின்றார். ஞான கடல் அவ்வளவு ஞானத்தை நமக்கு கொடுக்கின்றார். சிந்தித்து பாருங்கள், எந்த அளவு நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. முன்பு எப்படி ஒரு பனிமூட்டமாக இருந்தது, எதை பற்றியும் சரியான ஒரு தெளிவு இல்லை. ஆனால் முக்கியமாக இப்பொழுது என்ன விஷயம் என்றால், நான் கடந்த காலத்தை, நிகழ்காலத்தை மற்றும் எதிர்காலத்தை புரிந்து கொள்ள முடிகின்றது. இந்த முறையில் ஒரு உலகத்தினுடைய கடந்த காலத்தை நான் புரிந்து கொள்கின்றேன். சத்திய யுகத்தில் நாம் அனைவரும் சேர்ந்திருந்தோம். இந்த விஷயங்கள் சந்தோஷத்தை கொண்டு வருகிறது. நிகழ்காலத்தில் நான் கடவுளின் குழந்தை, கடவுளின் இறை மாணவர், நான் கடவுளின் ஒரு சீடர், என் பின்பற்றுபவர் என்று கூறுவது எனக்கு பொருத்தமாக தோன்றவில்லை. நாம் கடவுளின் சீடர்களாக இருக்கின்றோம். நான் கடவுளின் சகவாசியாகவும் இருக்கின்றேன். அதன் கூடவே கடவுள் என்னுடைய அன்பிற்கினியவர். அதனால் இந்த நிகழ்காலத்தில் எனக்கு இப்படிப்பட்ட வியக்கத்தக்க உறவு முறைகள் கடவுளோடு பெற்றுக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. எதிர்காலத்தில் என்னுடைய தெய்வமாக வாழும் வாழ்க்கையில் அது மிக வெகு தொலைவில் இல்லை. ஒரே ஒரு குதி குதித்தால் நாம் அங்கு சென்றுவிட முடியும். அப்படிப்பட்ட ஒரு நெருக்கத்தில் நாம் சத்திய யுகத்தோடு இருக்கின்றோம். அநேகமானவர்கள் 40 வருடங்களாக பாபாவோடு இருப்பதையும் மீண்டும் மீண்டும் இந்த கதைகளை கேட்பதையும் நான் பார்க்கின்றேன். ஆனால் நாம் முன்பு நாம் கேட்ட காலத்தில் இது யதார்த்தமா என்று நாம் சிந்தித்திருக்கலாம். ஆனால் இன்று அது மிக மிக ஒரு யதார்த்தமான விஷயமாக இருக்கின்றது. அதை நான் புரிந்து கொள்கின்றேன். நாம் சில நேரங்களில் தயாராக இல்லை, நேரம் சரியாக இல்லை, கடவுளின் பணியும் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. ஆனால் இப்பொழுது அனைத்துமே நெருங்கி வந்துவிட்டது. இப்பொழுது என்னுடைய எதிர்காலம் எனக்கு முன் இருக்கின்றது. மிக குறைந்த காலமே இருக்கின்றது. நான் பாபாவிற்கு நன்றி கூறுகின்றேன். எனக்கு இப்படிப்பட்ட ஒரு கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலத்தை பற்றிய புரிந்துணர்வின் தெளிவை கொடுத்ததற்கு பாபாவிற்கு நான் நன்றி கூறுகின்றேன். செயல்களில் பார்க்கும் பொழுது, அன்றாட செயல்களில் நான் ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றேன்.
நான் எவ்வாறு அங்கு வந்தேன், எந்த விஷயம் என்னை அங்கு கொண்டு வந்தது அப்படின்னு நான் பார்க்கும்பொழுது என்னுடைய சொந்த பழைய கதையை நான் பார்க்கின்றேன். இந்த சூழ்நிலை நல்ல சுகமானதாக இல்லை. நான் என்னுடைய சொந்த பழசை நான் பார்க்கின்றேன். என்னுடைய சொந்த சுபாவங்கள், நடத்தை, செயல்களை என்னை இந்த சூழ்நிலைக்கு கொண்டு வந்திருக்கின்றது. அதன் கூடவே பாபா எனக்கு வெற்றியின் ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கின்றார். அதனால் நிகழ்காலத்தில் நான் இந்த ஒரு பணியில் ஈடுபட்டிருக்கும் பொழுது என்னுடைய வெற்றியை என்னால் நினைவு செய்ய முடிகின்றது. அது வெகு தொலைவில் எதிர்காலத்தில் இல்லை, நாளையாக இருக்கலாம், ஆனால் அது நிகழ்காலத்தில் இருக்கின்றது. அதற்கு நானே பொறுப்பு. நான் சந்திக்கும் விஷயங்கள் வேறு யாரும் அதற்கு பொறுப்பு அல்ல, நான் மட்டுமே பொறுப்பு. அதனால்தான் நான் அந்த சூழ்நிலையில் இருக்கின்றேன். நான் என்ன பேசுகின்றேன், என்ன சிந்திக்கின்றேன், என்ன செய்கின்றேன் என்பதுதான் அந்த சூழ்நிலைக்கு என்னை கொண்டு வந்திருக்கின்றது. அதனால் கடந்த காலத்தை, நிகழ்காலத்தை, எதிர்காலத்தை நாம் புரிந்து கொள்வது என்பது இந்த உலக சக்கரத்தை புரிந்து கொள்வது மட்டுமல்ல, கர்ம தத்துவத்தையும் புரிந்து கொள்வதாகும். அதனால் நான் புரிந்து கொள்கின்றேன் ஏன் இந்த சூழ்நிலையில் நான் இருக்கின்றேன், இந்த நேரத்தில் இந்த சூழல் ஏன் இருக்கின்றது, அதற்கு நானே பொறுப்பு. நிச்சயமாக பாபாவினுடைய உதவி எனக்கு இருக்கின்றது. அதனால் பழையதை முடிந்துவிட்டது என்று நான் முற்றுப்புள்ளி இடுகின்றேன். இன்று புது ஆரம்பத்தை நான் செய்கின்றேன். நான் எந்த பழையது என்ற அந்த பேயை நான் ஆவாகனம் செய்யக்கூடாது. நான் நிகழ்காலத்தில் மிக கவனம் வைத்திருக்க வேண்டும். அப்பொழுது ஏனென்றால் நிகழ்காலம் தான் முக்கியமானது. இந்த நிகழ்காலமே எதிர்காலத்தை உருவாக்குகின்றது. பாபா பழையதை நமக்கு புரிய வைக்கின்றார். மூன்று அம்சங்களையும் பாபா நமக்கு புரிய வைக்கின்றார். இது எப்படிப்பட்ட அற்புதமான விஷயம். நேரத்தை பற்றி இதை நான் புரிந்து கொள்கின்றேன். இன்றைக்கு நான் என்ன செய்ய வேண்டும், இதுவே மிக ஒரு தெளிவு. எந்த ஒரு மூன்றாவது ஒரு உறவு முறை நான் பாபாவிடம் கொண்டிருக்கும் பொழுது இந்த மூன்று உறவு முறைகளை நான் என் முன் வைத்திருந்தால் அது மிக சாலச்சிறந்தது. மூன்றாவது உறவு முறை சத்குருவினுடைய ஸ்ரீமத். ஒவ்வொரு அடியிலும் நான் மேன்மையான வழிகாட்டல்களை பின்பற்றுகின்றேனா, நான் பின்பற்றவில்லை என்பதை நான் எவ்வாறு தெரிந்து கொள்ள முடியும்? ஏனென்றால் சூட்சுமமான சிறிய விஷயங்களை கூட என்னுடைய அடியில் வரும்பொழுது நான் சம்பாதிக்கும் அந்த கோடானு கோடி வருமானம் என்பது ஒரு கேள்விக்குறியாகிவிடும். நிச்சயமாக நான் அனைத்தையும் அடைந்து விட்டேன் பாபாவிடமிருந்து. இந்த ஒரு உணர்வு எனக்கு இருக்குமானால் நான் சரியான திசையில் சென்று கொண்டிருக்கின்றேன். ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்றேன் நான். அப்படி இல்லைன்னா நான் என்னை சோதிக்க வேண்டும். என்னுடைய விழிப்புணர்வில் எப்படி ஆணவம் வருகின்றது? இந்த சூழ்நிலையில் நான் நன்றாக நடைமுறையில் நடந்து கொண்டிருக்கின்றேனா? பாபா மேலே இருக்கிறாங்க, நான் இப்போ கீழே இந்த விஷயங்களை சந்தித்துக்கிட்டு இருக்கேன். ரெண்டாவது விஷயம் பர்மத், அதாவது மற்றவர்களினுடைய வழிகாட்டல்கள். இது நம்மில் எப்படிப்பட்ட பாதிப்பை கொண்டு வருகின்றது? நான் அவரோடு நெருக்கமாக இருக்கின்றேனா? இந்த ஒரு விஷயத்திலிருந்து பாபா என்ன கூறுகின்றார் என்பதையும் நான் பார்க்க வேண்டும். அதனால் ஸ்ரீமத் அதன் மூலம் ஒவ்வொரு அடியிலும் கோடானு கோடி சேர்த்து கொள்வது, இப்படிப்பட்ட பொக்கிஷத்தினால் நான் சந்தோஷமாக இருப்பது, இதனோடு நான் முன்னோக்கி நகர்ந்து செல்ல வேண்டும். அப்பொழுது தெய்வீக அந்த தேவதை ஸ்திதியை நான் அனுபவம் செய்வேன். இது தெய்வ ஸ்திதியிலிருந்து அதிக தூரம் இல்லாத ஒரு ஸ்திதியாகும். ஓம் சாந்தி.